களஞ்சியமடை நேயர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து புஸ்தகங்கள் படிக்க எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் நூற்றில் ஒரு ஆள் நல்ல புஸ்தகங்களை தேடி படிக்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி நல்ல புஸ்தகங்களை தேடி படிக்கும் பொழுது எந்த மாதிரி புஸ்தகங்களை நம்ம கூட படிக்கலாம்? இன்றைக்கி இப்போ காலங்கள் நேரங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. பருவநிலைக்கு ஏற்றபடி மழைகள் பெய்வதில்லை. மக்கள் வந்து பசியிலையும் பஞ்சத்திலையும் மக்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு அழகான புஸ்தகத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யாருன்னா, கோவில்பட்டி நம்ம தமிழ்நாட்டில் கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த சோ தர்மராஜ் அப்படிங்கிறவர் அந்த புஸ்தகம் எழுதிக்கார். இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மில்லில் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எழுத்துத்துறையில் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தின் காரணமாக நிறைய புஸ்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 34 சிறுகதைகள், 7-8 நாவல்களுக்கு மேலே இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து எத்தனையோ முறையில் மாநில அரசின் கையால் விருதுகள் வாங்கியிருக்காரு. ஆனால் முதல் முறையாக சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற ஒரு புஸ்தகம்னா இந்த புக். இந்த புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னங்க அந்த புஸ்தகம் சூர் அப்படிங்கிற இந்த புஸ்தகம், ஓகேங்களா? இந்த புஸ்தகம் வந்து என்ன வந்து மிக அதிகமாக கவர்ந்தது, அதனால் இந்த புஸ்தகத்தை பற்றி உங்கள் கிட்ட இப்போ நான் வந்து ஷேர் பண்ணேன். ஓகே, என்னை அதிகமாக கவர்ந்த ஒரு புஸ்தகம் இந்த சூர் அப்படிங்கிற புக். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் மக்கள் அடித்தட்டு மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி முன்னுக்கு வராங்க, அந்த கிராமங்களில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் சிற்றோடைகள் இதையெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்தில் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த காலநிலை பருவநிலை எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இப்படி மாறி வரக்கூடிய இந்த காலநிலை பருவநிலைக்கு ஏற்ப நம்ம கிராமங்களை நம்மெல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட கிராமங்களே இல்லை, கிராமங்கள்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த புக்கில் கடைசியாக அவர் முடிக்குமோ அதான் சொல்லுவார், எல்லா கிராமங்களும் நிதானத்தை இழந்து விட்டன, மக்கள் நிதானங்களை இழந்து வாழ கற்றுக்கொண்டனர் அப்படின்னு முடிப்பார். அது உண்மைதானே. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் இருக்கும், அங்கெல்லாம் நீர் எப்பவும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதெல்லாம் காணாமே போச்சு. மழை பெஞ்சா கூட மழை தண்ணிகள் வந்து சிற்றோடைகளில் கூட மழை தண்ணிகளை நம்மளால் பார்க்க முடியல. இப்படி மலைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது, மழை தண்ணி இல்லை, இதனால் விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இது எல்லாமே இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு நம்மலாம் படிக்கும். அந்த வானிலை முன்னறிவிப்பு கிராமத்தில் இருக்கிறவங்க, காற்று இந்த திசையில் அடித்தா உடனே மழை வரணும், இந்த திசையில் மின்னல் வெட்டினா உடனே மழை வரும் அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ அந்த முன்னோர்கள் வந்து எப்படி இந்த இயற்கையை வச்சு மழை வருவதையும் மழை வராமல் போவது வெயில் அடிக்கிறது இதெல்லாம் கணிச்சாங்களோ, இதெல்லாம் அழகான புத்தகம்னு சொல்லியிருப்பார். ஏன் பனைமரத்தில் தூக்கணாங்குருவி எந்த பனைமரத்தில் கூடு கொட்டும், அது ஏன் அந்த பனைமரத்தில் கூடு கொட்டுது அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன இந்த நாவலே ஒரு சின்ன சிறுகதை மூலமாக இந்த ஆசையை வந்து அழகாக விவரிச்சிருப்பார். ஒரு நாட்டில் சின்ன சின்ன ஏரிகள் குளங்கள் எல்லாம் அந்த நாட்டின் மூலதனம், அதையெல்லாம் நம்ம வந்து அழிச்சிக்கிட்டு வரோம். அதை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு விவசாயியின் கடமை மட்டுமல்ல. ஏன்னா விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் விவசாயி மட்டும் சாப்பிடுவதில்லை, எல்லாரும் சாப்பிடுவோம். அதே போல் அந்த ஏரி குளங்களை விவசாயி மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பாதுகாக்க வேணும். அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த புக்கை படித்தா நமக்கு தெரியும். அந்த ஏரி குளங்கள் எப்படிலாம் அழிஞ்சிக்கிட்டு வருது, ஒரு ஏரி ஒரு குளம் அழிஞ்சால் அந்த விவசாயி மட்டும் அழிவதில்லை, அந்த விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் அழிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் முந்தி காலங்களில், அதாவது முந்தி காலம் ரொம்ப அதிகமாக ஒரு 100 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மக்களை வந்து தான் செய்த பாவங்களை போக்குவதற்காக அங்கங்கே ஏரி குளங்களை வெட்டினாங்க, அங்கங்கே மரக்கன்றுகள் நட்டு வச்சாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்துக்கு பிராசித்தமாக ஒரு மரக்கன்று நட்டு வளர்த்தா நாம் பண்ணிய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை இந்த நாவலில் கதைகளின் மூலமாக அருமையாக விளக்கிக்காத இந்த ஆசிரியர். அதனால் ஒவ்வொரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நம்பியிருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான நாவல் தான் இந்த சூல் அப்படிங்கிறது. முடிஞ்சால் வாங்கி படிங்க, இதனால் எல்லாரும் நல்லா பயன்பெறலாம்.
இதே போல என்னுடைய மனதை கவர்ந்த சில முக்கியமான புஸ்தகங்களை பற்றி ஒவ்வொரு வீடியோக்களில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.